கோவை கொடிசியா வளாகத்தில் இன்று தமிழ்நாடு தொழில் அமைப்புகளின் கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் 7 கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு முன்வைத்துள்ளதாக கொடிசியா தலைவர் திரு ஞானம் பேட்டி. கோவை கொடிசியா வளாகத்தில் இன்று தமிழ்நாடு தொழில் அமைப்புகளின் கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட தொழில் அமைப்பினர் கலந்து கொண்டு இன்று தொழில்துறையினர் சந்தித்து வருகிற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இந்த கூட்டத்தின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கொடிசியா தலைவர் திரு ஞானம் கூறியதாவது, மின்கட்டண உயர்வு குறித்த கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் வாயிலாக பல்வேறு தொழில்துறையினர் தங்களது குறைகளை எடுத்து கூறியுள்ளனர். இவற்றை கேட்டு அனைத்து தொழில்துறையினரும் ஒன்று சேர்ந்து தமிழக அரசுக்கு 7 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாகவும், இதில் குடிசை மற்றும் சிறு குறு மின் நுகர்வோருக்கு 12 கிலோ வாட் மின் இணைப்பு அளிக்கப்பட வேண்டும், உயர் மின்னழுத்த பயன்பாட்டாளர்களுக்கான அதிகபட்ச கேட்பு கட்டணம் தற்பொழுது வசூலிக்கப்படுகின்ற 562 கிலோவாட் கட்டணத்தில் இருந்து முந்தைய கட்டண தொகையான 350 ரூபாயாக குறைக்கப்பட வேண்டும், பீக் ஹவர் கட்டணத்தை முற்றிலுமாக நீக்க வேண்டும், வருடாந்திரம் ஒரு விழுக்காடு மின் கட்டண உயர்வு இருத்தல் வேண்டும், சோலார் நெட்வொர்க்கிங் கட்டணத்தை நீக்க வேண்டும் என்பது போன்ற 7 அம்ச கோரிக்கைகளை வைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் கொடிசியா தலைவர் திருஞானம். இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து அசோசியேஷன்ஸ் இந்த மின்கட்டண உயர்வு குறித்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் இங்கே நடத்தியிருக்கோம். காத்தல 11 மணிக்கு எல்லா அசோசியேஷன், நாங்கள் 115 அசோசியேஷன் அழைப்பு விடுத்திருந்தோம் தமிழ்நாடு பூரா. அதில் மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. சில பேர் வந்து அவங்க மெயில் மூலிமா எங்களுக்கு எடுக்க வேண்டிய தீர்மானங்களை பற்றி எங்களுக்கு அறிவித்துள்ளார்கள். அதன்படி தமிழகம் தொழில்துறையில் முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. இந்தியாவின் தொழில் வளர்ச்சியை அடுத்த தளத்துக்கு கொண்டு செல்வதிலும் நமது தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது. இதில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன. பொருளாதார மந்தநிலை, மூலப்பொருட்களின் விலை உயர்வு, திறன்முக பணியாளர்கள் பற்றாக்குறை போன்ற மற்ற பல இன்னல்களை தொழில்துறை சந்தித்து வருகிறது. கடந்த வருடம் அதிகப்படியான உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தால் குறு சிறு மற்றும் நடுத்தொழில்கள் நிறுவனங்கள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றன. இது குறித்து பலமுறை அரசிடம் முறையிட்டும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை. மேலும் வருடா வருடம் உயர்த்தப்படும் மின்கட்டணம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நிரந்தரமாக முடக்கிவிடும் அபாயம் உள்ளது. எனவே அதை கருத்தில் கொண்டு கீழ்கண்ட சில தீர்மானங்களை நாங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி அனைத்து அசோசியேஷனும் தமிழ்நாட்டில் உள்ள அசோசியேஷன் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்துள்ளோம். அது குடிசை மற்றும் குறுமின் நுகர்வோருக்கு 12 கிலோவாட் டேரிஃப் 3A1 மின் இணைப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறோம். அடுத்தது தாழ்வழுத்த கட்டணம் LT ஃபிக்ஸட் சார்ஜஸ் LT 3A அண்ட் LT 3B. இந்த ஃபிக்ஸட் சார்ஜஸ் வந்து ஏற்கனவே பழைய முந்தைய கட்டணம், ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 12 வந்து 20 ரூபா இருந்துச்சுங்க, 0 to 50 35 ரூபா இருந்துச்சு, 50 to 112 கிலோவாட்ஸ் வந்து 35 ரூபா இருந்துச்சு, 112 150 கிலோவாட்ஸ் வந்து 350 ரூபா இருந்துச்சுங்க. இது அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இதை எந்த விதமான இன்க்ரீஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அடுத்தது உயர் மின்னழுத்த கேட்பு கட்டணம் மேக்ஸிமம் டிமாண்ட் சார்ஜஸ் HD. உயர் மின்னழுத்த பயன்பாட்டாளர்களுக்கான அதிகபட்ச கேட்பு கட்டணம் தற்போது வசூலிக்கப்படும் 562 ரூபாய் பர் கேவியே, அதை மாற்றி முந்தைய கட்டணம் 350 பர் கேவியாக குறைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 4வது பீக் அவர் கட்டணம். இந்த பீக் அவர் கட்டணம் எல்டிக்கு முதல்ல இல்லை. ஸோ அது அப்படியே ஸ்டேட்டஸ்கோவா, அதை வந்து இப்போது அப்படியே இருக்கணும், அதாவது இல்லை, எல்டி கட்டணம் இருக்கக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கிறோம். அப்புறம் வருடாந்திர மின் கட்டண அதிகரிப்பு வந்துங்க, வருஷம் ஒரு பர்சன்ட் மட்டும் அதிகரிக்கலாம் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம். அடுத்தது சோலார் நெட்வொர்க்கிங் கட்டணம், ரூஃப் டாப் சோலார் நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறோம். நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் என்பது மின் வாரியத்துக்கு ஆண்டுக்கு மிக குறைவாக கிடைக்கும் வருமானம் மட்டுமே. இந்த கட்டணமானது ரூஃப் டாப் சோலாரில் முதலீடு செய்து உபயோகிப்பவர்களுக்கு மிகவும் தடையாக இருப்பதால் சோலார் உபயோகிப்பவர் இதில் முதலீடு செய்ய தயங்குகின்றனர். மேலும் நெட் மீட்டர் முறையில் அதிகப்படியாக உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யும் மின்சாரத்தை உபயோகிக்கும் மின்சாரத்திலிருந்து கழிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அடுத்தது
100 to 150 kilowatt உபயோகிக்கும் தொழிற்சாலைகள் தனியாரிடமிருந்து நேரடியாக மின்சாரம் வாங்கும் நடைமுறைக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த 7 கோரிக்கைகள் நாங்கள் வந்து இந்த இன்னைக்கு நடந்த கலந்தாய்வு கூட்டத்தில் முடிவு செஞ்சுருக்கோம். இது வந்து நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சரோட பார்வைக்கு எடுத்து செல்ல போகிறோம். ஒன்று, இரண்டாவது இதை வந்து ஒரு நாள் அனைத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மின்சார வாரியத்துக்கு இந்த நாங்கள் இந்த இந்த ரெப்ரசன்டேஷன் வந்து மின்சார வாரியத்தில் கொண்டு போய் நேரில் சமைக்க போகிறோன்ட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இது வந்து அவர் அப்பாயின்மெண்ட் கேட்க போகிறாங்க, கேட்டுட்டு நேரில் கொண்டு போய் நாங்கள் சமைப்போம். இது வரைக்கும் சந்திக்கலைங்க.